हेलो फ्रेंड्स वेलकम टू केनीस किचन इनकी नम्ब पाकपो वेजिटेबल बिरिंजी वांगे एप्पडी पन्रदन पाकला पात्र वेच्ची एन्ने रेंड टेबल स्पून विट्रुके एन्ने सूट आयिडुच्ची इदिले ओर बिरिंजी एले पट्ट लवंगो एलका द स्टार इदेल्लाम पोट्टरें वेंगायम मूणु वेंगायम इदु வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் இதே இதல போட்டுறலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதும் இதல ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இஞ்சி பூண்டுல நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது பிரியாணி மசாலா இது 2 டேபிள் ஸ்பூன் இது இதல போட்டுக்கறேன் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலரிக்கலாம் தக்காளி 3 தக்காளி இது போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு காய் சேர்த்துக்கலாம் காய் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் ஒரு கேரட் ஒரு 10 பீன்ஸ் இதெல்லாம் அரைஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோ இதல சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணிடுவோம் உப்பு இதல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கலாம் இப்பத்துக்கு இவ்ளோ போடுறேன் போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் விட்டு mix பண்ணிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி காய் வேக விடலாம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இது போதும் இப்போ நம்ம இதல தண்ணி விட்டுக்கலாம் நான் நார்மல் புழுங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன் சாதம் நம்ம செய்யற அரிசி சோ அதுல வந்து இதல 2.5 கிளாஸ் எடுத்தேன் இதே அளவுல 1க்கு 2 நம்மளுக்கு நமக்கு 5 கிளாஸ் தண்ணி இது ஆல்ரெடி 1 கிளாஸ் நான் விட்டுர்க்கேன் சோ இத வந்து மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ऊती ती ना को अरसिंग अरसि वो रोड़ा एक्स्ट्रा और ग्लास तनी विटर सो आ ग्लास तनी विटर ती ना को टाइम नंब कुछ उप पाक ती ना को रे ग्लास अरसि अरे को उपल पाटे अरसि पकर और टीस्पून इतकल आड पड़े अब मिक्स पड़ी क्लोज पड़ी वेग विडल ओपन पड़ी पाकल पांग कलरे विटिटे तंजो ना इतनी इत टाइम नंबर दम कटिकल अब 20 मिनट्स लो फ्लेम वे नम्ब अब दम कटा वेजिटेबल ब्रिंजी के नम्बर सैडी वो नम्ब ताली सारे पड़ला तवा वे नम्ब கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு 1 ஏலக்காய் போட்டுட்டு இதிலே நம்ம தக்காளி வந்து நான் 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிருக்கேன் இது இதல விட்டுக்கலாம் இதல 1 பிஞ்ச் உப்பு நம்ம போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சம் அப்பதான் ஸ்வீட் நமக்கு எடுத்து காமிக்கும் இது mix பண்ணிட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா பாருங்க
எல்லா சுண்டிடுச்சு தண்ணி எல்லாமே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வெயிட் வச்சு தம் கட்டியிருந்தோம் ஸோ இதை எடுத்துடலாம் 20 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கோம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு இந்த டைமில் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு ஜூஸு நம்ம இதில் விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா இந்த டைமில் போட்டுக்கலாம் நான் நெய் போடலை ஸோ இது தூவிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ பரிமாற வேண்டியது தான் தக்காளி சாஸோட வெஜிடபிள் பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்